இசைஞானி என்ற உலக இசை சரித்திரம். அவருடைய மேன்மையை பற்றி பேசுவதற்கு, அவருடைய இசையை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு மிக சாதாரண பிறவி நான். ஆனால் கூட சில முக்கியமான நுணுக்கமான விஷயங்கள், அதிகம் பகிரப்படாத விஷயம், சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு, அவருடைய இசை மெட்டுக்களுக்கான ராகங்களை பற்றி பேசுகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த தாளம் என்று சொல்லக்கூடிய இந்த ரிதம், அந்த ரிதமில் இருக்கக்கூடிய பேட்டர்னை பற்றி பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ கர்நாடக சங்கீதத்தில் வகைப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த தாள கதி அப்படிங்கிறது திசிரம், சதுசிரம், கண்டம், மிஸ்ரம், சங்கீரணம் இப்படி வருது. அதாவது திசிரம்ங்கிறது தக்கிட்ட 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 தக்கிட்டன்னு அந்த நடை போகும். சதுசிரம்ங்கிறது தக்கதிமி தக்கதிமி தக்கதிமின்னு போகும். கண்டம்ங்கிறது தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டன்னு போகும். அழகு மலராட அப்படிங்கிறது தக்க தக்கிட்ட. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படி. இந்த இது எல்லாம் தாண்டி இந்த மிஸ்ரம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி. இந்த ஜதியில் வந்து மற்ற இசையமைப்பாளர்கள், அது எம்எஸ்ஆக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், பெரிய அளவில் பாடல்கள், அதாவது வெரைட்டி வெரைட்டியாக பல உணர்வுகளுக்கான மெட்டுக்களை அமைக்கலை. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பழைய பாடல்களை தேடி பார்த்தீங்கன்னா, இதய வாணில் உதய நிலவே இங்கே போகிறக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட அப்படி போவோம். இல்லைன்னா, உறவும் இல்லை பிரிவும் இல்லை ஒன்றுமேயில் தக்கிட்ட தக்க திம்மி, அது ஜதி. அப்படி இல்லைன்னா ஒரு வேடிக்கை பாட்டாக போகும்போது, செய்தி கேட்டோம் செய்தி கேட்டோம் சேட்டன் பற்றிய செய்தி கேட்டோம் தக்கிட்ட தக்க திம்மி. இப்போ உங்களுக்கு இந்த கதி புரிஞ்சிருக்கும். இப்போ இளையராஜா அவர்களிடம், அதாவது இது இசை சமுத்திரம், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு இசை மையம் அது, அது அவர் வந்து எத்தனை விதமான மெட்டுக்கள், எத்தனை விதமான உணர்வுகள் கொடுக்குறார் இந்த கதியில். அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த மிஸ்ரம் என்று சொல்லக்கூடிய 7-8 அப்படின்னு சொல்லுவாங்க திரைப்பட பாஷையில் சொல்கிறதா இருந்தால், திரை இசை பாஷையில் 3-8, 4-8, 5-8, 7-8, இது 7-8. 7-8 எத்தனை பாடல்கள் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு காதல் பாடல், 1000 மலர்களே மலரும் தக்கு திம்மி தக்கிட்ட தக்க திம்மி. அதான் நான் பாடக்கூடியதை என்னுடைய குரல், அதை மன்னிச்சிருங்க, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மாத்திரம் புரிஞ்சுங்க. அடுத்தது, என் கல்யாண வைபோகம் உன்னோடு தக்கிட்ட தக்க திம்மி. இது 2வது வெரைட்டி. 3வது, நதியில் ஆடும் பூவனம் அலைகள் வீசும் தக்கிட்ட தக்க திம்மி. இந்த பாடல்லாம் இந்த ஜதியில் போகிறதாவே தெரியாது, அவ்வளோ மென்மையாக பாடல் போயிட்டுருக்கும். ஆனால் இந்த ஜதி அழகாக கூட வரும். அதுக்கடுத்து விக்ரம் படத்தில் வேறு ஒரு உணர்வு, மீண்டும் மீண்டும் வாக்கிட்ட தக்க திம்மி விக்ரம் படத்தில். அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு, பொன்மானே சங்கீதம் பாடி வா திம்மி தக்கிட்ட தக்க திம்மி. அதே படத்தில் இன்னொரு பாட்டு, கண்ணே நான் நல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே தக்கிட்ட தக்க திம்மி தா வருது. அதுக்கடுத்து ஒரு சோக பாடல், இயேசுதாஸ் அடிச்சு, என் ஜீவன் பாடுது உன்னை தான் தக்கிட்ட தக்க திம்மி. எதுக்காக இந்த ஜதியை கூடவே சொல்லிட்டு வரேன்னா உங்களுக்கு புரியணும். அதாவது அது ஒரு இசைஞானி ஒரு இந்த ஜதியில் எத்தனை விதமான பாவங்களுக்கு பாடல் அமைக்கிறார். மற்ற இசையமைப்பாளர்கள் நீங்கள் தேடி பாருங்கள், நான் சேலஞ்சே பண்ணுறேன். எம்எஸ்னுடைய ரசிகராக இருக்கட்டும், எந்த இசையமைப்பாளரோட ரசிகர்கள், நான் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு லிஸ்ட்டு, நான் ஒரு 12-15 பாட்டு கொடுக்குறேன், கொடுத்தாங்கன்னா இந்த சேலஞ்சை நான் ஒத்துக்குவேன். அடுத்த பாட்டு இதில், ஹே ராம்ல இசையில் பிறக்குதம்மா கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட, அது ஒன்று. அதுக்கடுத்தது இது, அதாவது அந்த பாடலுடைய பேட்டர்ன் வேறு மாதிரி போகும், ஆனால் அடிப்படை தாளகதி இப்படி ஒரு இந்த பாட பாருங்கள், எவ்வளோ வித்தியாசமான. தென்றல் ஒரு பாடும் சொன்னது சிந்தும் சங்கீதம் வந்தது தண்டன்ட தக்க திம்மி தா இதில். அதுக்கடுத்து இதில் பாடுறாரு, இளநெஞ்சேவாட்டி தக்கிட்ட தக்க திம்மி அதில்.
ஆராரோ பாட்டு பாட நானும் தாயில் தக்கிட்ட தக்க திம்மி. இது இதுக்கு அடுத்தது, கங்கைக்கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் வண்ணனடி நல்லல்ல தக்கிட்ட தக்க திம்மி. இப்படிதான் போகுது அந்த செய்தி மாதிரி. இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மிக 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 அற்பமான சங்கீத அறிவுக்கு உட்பட்டு நான் ரசித்த சில பாடல்கள். இதை இன்னும் ஆராய்ச்சி செஞ்சால் இவர் இதில் இந்த ஜதியில் எத்தனை பாடல்கள் போட்டிருக்காருன்னு தெரில. இசைஞானிக்கு நம்ம அவருடைய அவருக்கு என்னத்தை பாராட்ட சொல்கிறது, அவர் அந்த பிரபஞ்ச இசை மையம் அதை நோக்கி ஒரு கும்பிடு போட்டு வணங்குறது தான் என்னுடைய முறை. நன்றி.